அனைவருக்கும் வணக்கம். சக்சஸ் அது ஒரே ராத்திரியில் ஒரு மனிதனை வேறு ஒரு உருவத்திலே காட்டக்கூடிய ஒரு வார்த்தை. சக்சஸ் வெள்ளை எழுத்தை கூட கருப்பு எழுத்தாக காட்டும். சில பேரை கருப்பு கண்ணாடி போட வச்சிடும், சில பேரை கருப்பு எழுத்தை கூட வெள்ளை எழுத்தாக காட்டும், சில பேரை தலையெழுத்தையே ஒரு ராத்திரியில் மாற்றி விட்டுரும். ஆனால் இது போன்ற மிகப்பெரிய வார்த்தைக்குரிய இந்த சக்சஸ் உண்மையான வார்த்தை என்றால், இந்த உழைப்புக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற ஒரு வார்த்தை தான் சக்சஸ் என்கிற வார்த்தை. அந்த உழைப்பை கொடுத்த அனைவருக்குமே இந்த டீம் சக்சஸை நீங்கள் நிறைய பார்த்துருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவத்தில் ஒரு அது சக்சஸ் நீங்கள் சும்மா தெரியக்கூடாது மாநகர காவல சொல்லிட்டு இருந்தார் இவர். அதுல வந்து டயலாக் வந்து நானும் முருகானந்தமும் சொல்லும் போது, முருகானந்தமும் நானும் பேசும்போது கதையை மாற்றுவோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையாகவே நாங்கள் மாற்றணும். அஃப்கோர்ஸ் ஏதாவது இருக்கணும், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கிராஃப் இருக்குன்றதுக்காக பேசி பேசி இது எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இந்த படம் வந்து நகைச்சுவை படம் தான், இதுக்கு எப்படி இருக்கணுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் நாங்கள் பண்ணோம். அதுபோல் இந்த படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 400க்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கேன். அதோட இந்த இது போல் சக்சஸ் விழாக்கள் நிறைய பார்த்துருக்கோம், ப்ரிவியூ பார்த்துருக்கோம், பாராட்டுகள் வாங்கியிருக்கோம். ஆனால் இன்னமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து இன்னமும் இது போல் பாராட்டுகள் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் தான். இன்றைக்கும் உங்கள் போல் உங்களோட கலந்து ஒரு 31 வருஷத்துக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்தது கிட்டத்தட்ட திரையுலகம் 86. இங்கே இருக்கிற நிறைய மூத்த பத்திரிகையாளர்களை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. ப்ரௌட் டு சே சம்திங், இன்னமும் நம்ம இருக்கோம் சினிமாலன்றது தான். எனக்கு இன்னும் இப்போ இருக்கிறத பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு 20 வருஷத்து உங்களை நான் கஷ்டப்படுத்தாமல் விடமாட்டேன்னு தோணுது. எனக்கு இன்னும் ஒரு 20 இயர்ஸ்க்கு நிச்சயமாக உங்களை 40 இயர்ஸ் இல்லை, நிச்சயமாக என்னுடைய ஆதி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவங்க ஃபாதரோட படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். பெத்தராயுடு நாட்டாமை தெலுங்கு, அவரோட ஃபாதரோட ஒப் பண்ணி இன்றைக்கி ஜூனியரோட ஒப் பண்ணிகிட்ருக்கேன், நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணும். அதே போல் சத்யராஜ் பையனோட ஒரு படம் பிரபுவோட, திரும்ப அதே சொல்கிற பாருங்க, சக்ஸஸ் பழைய தந்தி பாண்டியன் ஞாபகம் வர்றாரு எனக்கு. தந்தியில பாண்டியன் இருப்பாரு, பேசும்போதே வெத்தலை பாக்க ஜப்பால துப்பிட்டு வந்துட்டு இருப்பாரு, தினத்தந்தி பாண்டியன் அப்படிதான், அதெல்லாம் பேசாத நீ அப்படின்னு. அது போல இந்த படத்தோட கெட்டப் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு நினைவு தான் எனக்கு வருது, வெற்றி வெற்றி நன்றி. அது வெற்றி வந்து அதான் வெற்றினா, அங்கே நிறைய பேர் வெற்றி மாற வெற்றிமான்னு பேர் வச்சுருக்காங்களா, டேரக்டர் திட்டுறது நினச்சிக்க போகிறாங்க வெற்றி வெற்றின்னு நினச்சிட்டு. இந்த படத்தோட விளம்பரம் ஃபஸ்ட்டு டே அந்த அதை ரிலீஸ் அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஒரு பெரிய நடிகருடைய தகப்பனார். அவர் வந்து இன்னும் இருக்கார், எனக்கும் மூத்த நடிகர்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்த்துட்டு நான் சொன்னேன், இன்றைக்கி நான் தேட்டருக்கு போகிறேன் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். சார் இவ்வளோ அந்த படத்தை பற்றி சொல்கிறீங்க, அந்த படத்தில் போஸ்டரில் கூட உங்களை போடலையே சார், உங்கள் முகம் கூட இல்லையே, நானும் ஒரு 10-15 பேரை போட்டிருக்காங்க, உங்கள் முகமே காணாமல் அதில் தேடி பார்த்தேன்னார். நான் காலையில் ஒரு 8 மணி இருக்கும் ஃபோன் எடுத்துட்டு, சார் என்ன ஆர் யூ ஷுர் சார் அப்படின்னு கேட்டேன். சார் அது ஜோக்கிங் அப்படின்னா, சார் ஐம் சீரியஸ் சார் அப்படின்னார். அப்படியான்னு சொல்லிட்டு கீழே போய் இறங்கி பார்க்குறேன், பெருசாக ஆதிக்கு பக்கத்தில் என் முகம் தான் இருக்குது. நான் அப்போவே முடிவு பண்ணேன், பரவாயில்ல நம்ம என்ன சினிமாவில் 20 வருஷம் இருக்கலாம், இப்படி கெட்ட போட்டு ஏமாத்தலாம் போல இருக்கு, நான் பக்கத்தில் இருக்கிறது கூட அவருக்கு தெரியாமல் இருக்கேன்னா, அந்த அளவுக்கு அவர் வந்து உண்மையாகவே நடந்த விஷயம். இதை இந்த செய்தியை யாராவது தொலைக்காட்சியில் காமிச்சிங்கன்னா அவர் பார்த்து சிரிப்பார். அப்புறம் பார்த்துட்டு ஐயோ இது சாரா கெட்டப் வேறு மாதிரி போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இப்போ கூட கெட்டப் போட்டுருக்கு நினைக்காதீங்க, கொஞ்சம் விக் மட்டும் தான் வச்சு வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி சக்சஸ் நிறைய கிடைக்கணும் இதுக்கெல்லாம். ஒரு திரும்பவும் சக்சஸ் ஓகே. இதுபோல் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். டேரக்ட் இதுபோல் நிறைய வெற்றிகள் வந்து உங்களை சேரணும், நிறைய வெற்றி வேணும் வாழ்க்கைக்கு சினிமாவுக்கு. இன்றைக்கி ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், எடுக்கும்போது அந்த வெற்றி வந்து நம்மை சேருகிற போது மகிழ்ச்சி அடைகிறோம்.
இப்போ எங்களை போன்ற நடிகர்லாம் என்ன நினைப்போம்னா, ஒரு படம் நடிக்கிறோமா, நடித்து முடித்த உடனே அதை வந்து வெற்றியா இல்லையா கரெக்டாக சொல்கிறேன்னா, தேங்க்ஸ், வெற்றி அடையலைனா இன்னொரு படத்து வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். உழைப்பு தான், அந்த உழைப்புக்கு பின்னாலே ஒளிந்திருக்கிற வார்த்தை தான் அந்த வெற்றி என்கிற வார்த்தை. இது யார் கண்ணையும் மறைக்காது, நிச்சயமாக தயாரிப்பாளர் கண்ணை மறைக்காது. இந்த படத்துடைய டைரக்டர் என்னுடைய அருமை தம்பி சரவணன். இவங்க வந்து எப்படி ஒப்பிட்டாங்கன்னா, முண்டாசு பட்டியில் ஒப்பிட்டாங்க. டேனி சொன்னது போல் என்னோடய தகப்பனார் வந்து என் நினைவுக்கு வந்தார் சொன்ன போல், நான் முண்டாசுப்பட்டு கதையை கேட்கும்போது என் தங்கையோட கணவருடைய பிணத்திற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். இப்படி பாடி இருக்குது, இப்படி பார்த்துட்ருக்கேன். 43 வயசு தான் அவருக்கு. பண்ணாரியம்மன் கோயில் போயிட்டு வந்துட்டு அப்படியே இறந்துட்டார். இளம்பதவியாக என் தங்கை நிற்கிறா. நான் பார்த்துட்டு இந்த பிணத்தை பார்த்து நிற்கிற ஒரு ஃபோன் வருது எனக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து. நான் டைரக்டர் ராம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த நேரத்தில் காசு சொல்கிறார் ஃபோனில் என்கிட்ட, சார் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீங்கள் யார்கிட்ட வேலை பார்த்தீங்கன்னு கேட்குற புது டேரக்டர்னு சொன்னார். அதுபோல் நான் திரும்பி அந்த கதையை கேட்கும்போது என்னுடைய மைத்துனருடைய பிணத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ சொல்கிறார் இவர், ஏதோ சொல்ல வர்றாரு. சரி, ஒன்றும் பேசவே இல்லை, இந்த படத்தை நான் ஒத்துக்கிறேன்னு சொன்னேன். யார் ஆக்டர் யார் இருக்காங்க ஒன்றுமே கேட்கல. அந்த படத்தில் தூங்கப்பட்ட அந்த ஒரு நகைச்சுவைக்கான ஒரு ஆரம்பம் அது இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கேன். நிச்சயமாக எனக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்த படத்தில் வந்து நான் ஸ்க்ரீனில் வரும்போது கைத்தட்டுறாங்கன்னு டெல்லி பாபு சார் சொன்னார் தயாரிப்பாளர். இது எனக்கு தருகிற கைத்தட்டல் இல்லை, உங்கள் நீங்களுக்கே உங்களுக்கு கைத்தட்டி உங்களுக்காக கைத்தட்டி கொள்வது. பிடித்த ஒரு நடிகனை நாம் ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கு பிடித்த நடிகராக நம்ம இருக்கிறோன்றதான் முக்கியமாக. உங்களுக்கு பிடிச்ச நடிகரை ஒத்துக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இதுபோல் நிறைய படங்களை பத்திரிக்கையாளர் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி வந்து நிறைய இந்த படத்துக்கு ஒரு மரியாதை கிடைச்சிது. இது உண்மையான உழைப்புக்கு கிடைத்த மரியாதை. இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிலே உங்கள் அனைவரையும் சந்தித்திலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இதுபோல் இன்னும் நல்ல படத்தை நல்ல படமாக எழுதுங்க, கெட்ட படம்னா நிச்சயமாக அதை மக்களே தவிர்த்துருவாங்க. இந்த படத்தில் உழைத்த அனைத்து என்னுடைய சக நடிகர்களுக்கும் அனைவருக்குமே இந்த சக்ஸஸை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி, தயாரிப்பாளர் இந்த தயாரிப்பாளர் நான் இன்னொரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 20,000 கண்கள்னு நானும் அருள்நிதி அடுத்த படம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். நிச்சயம் அதுவும் வேறு பேட்டர்னில் இருக்கும். நான் ஒரு ஒரு கதையும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரக்டரை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் யங்ஸ்டர்வாக பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் பிஸியாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த திரையுலகத்திற்கு யங்ஸ்டர்ஸ்னு ஒரு 4-5 நடிகர் வந்தாங்க. அதில் ஒருத்தர் விஜய், இன்னொருத்தர் அஜித், இன்னொருத்தர் அருண்குமார், இன்னொருத்தர் வந்து பிரசாந்த். இவங்க தான் யங்ஸ்டர்ஸ். அப்போ நாங்கள் இருக்கும்போது இவங்க தான் யங்ஸ்டர்ஸ், நாங்கள் பிஸியாக இருந்த நேரத்தில். இப்போ அவங்களோடு நம்ம நடிக்கும்போது அப்போ வந்து சரியாக நேரங்கள் ஒத்து வராது. நம்ம பெரிய நடிகரோடு நடிச்சிட்ருப்போம், விஜயகாந்த், சத்யராஜ் பிரபு, அந்த மாதிரி பெரிய கார்த்திக், அந்த மாதிரி ரஜினி சாரோட போயிட்டுருப்போம். இவங்களோட நடிக்க நேரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு நான் ஆசைப்படுவது ஒரு புதுமுக நடிகரோடு கூட நான் இன்றைக்கு என்னை நான் ஒரு புதுமுக நடிகராக மாற்றி இன்றைக்கு நான் நடித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இது இன்னொரு இடத்துக்கு என்னை கொண்டு போய்விடும். அதுதான் மக்கள் இன்றைக்கி ஏற்றுக்கிறாங்கன்றதை உணர்ந்து தயவு கூர்ந்து உங்கள் அனைவருடைய ஆதரவுக்கும் இந்த படத்தை ஒரு சிறந்த படமாக, உங்களால் மட்டும்தான் இந்த படம் உண்மையான வெற்றியை பெற்றிருக்கிறது, நாங்கள் வெளிப்படையாக உங்களுக்கு இந்த வெற்றியை நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.